எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு 10 ஆண்டு கனவு. நான் நடிகராக இங்கே எல்டிஎம்மாக இருக்கும் போது ராஜேந்திரன் சார் கலெக்டராக தான் இருந்தாங்க. நம்ம அருள் ஜோதி அரசன் இப்போ சேலத்தில் பீமாடுகள் வந்திருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். அது மாதிரி இந்த இன்சிட்டியூட இயக்குநர்களும் இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ எடுத்து கடைசியில் ஒரு கைகூலி வந்தது. பழைய டைரக்டர் இருக்கும் போது தான் 4 டைரக்டர் இருந்திருக்காங்க இன்சிட்டிக்கு. இந்த டைரக்டர் வந்து பழைய டைரக்டர், பழைய கலெக்டர் ராமன் சார், அவருக்கு நம்ம நன்றி பல உரித்தவங்க. அவர் இருக்கும்போது இது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு அவங்களுடைய ஆர்வம் மிக்க இது பண்ணி கலெக்டர் வந்து இதில் பயன்பெற்று நான் தான் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். நேற்று வரைக்கும் இன்னைக்கு காலையில் திடீர்னு அவருக்கு ஒரு அத்தியாவசியமாக சென்னை போயிட்டாங்க. அப்போ சார் நம்ம சப் கலெக்டர் அன்னைக்கு கேட்டபோது அவர்தான் இன்சென்டிவ் வந்து இது வந்து இந்தியன் வங்கியின் ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம். இது மாதிரி 12 மாவட்டத்தில் நாங்கள் நிறுவிருக்கிறோம். அதில் வேலூர் மாவட்டம் வந்து 3வதாக நிறுவப்பட்டது. மேற்கொண்டு பல எஃபர்ட் எடுத்து இன்னும் வருங்காலத்தில் ஒரு நல்ல இந்த பயிற்சி நிறுவனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ இவ்வளோ இதுக்கும் உதவிகளுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கடமைப்பட்டிருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய கடமைகள் நாங்கள் செய்வோன்ற உறுதியுடன் இன்னும் சில அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு இதை விட பல்மடங்கு வசதி. எங்க டைரக்டர் சொன்ன மாதிரி இங்க வந்து உங்களுக்கு முக்கியமா லைப்ரரி, ரெண்டாவது இவங்க தேர்ந்தெடுத்த இடம் வந்து விஐடிக்கு எதிராக. விஐடியிலேருந்து உங்களுக்கு அங்கே நிறைய பேர் வந்து அவங்க நல்லா படித்து ட்ரைனிங் கொடுக்குறவங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் நடத்தணும் அப்படின்னா அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சோர்ஸ் ரிசோர்ஸ் பெர்சன் எங்கேருந்து கிடைப்பாங்க? அந்த நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய வந்து வேலைவாய்ப்பு வந்து யாருக்கு கொடுக்கணும் முதல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இளைஞர்களுக்கு கொடுக்கணும். இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னா இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதில் வர்றதில்லை. இதில் அதிகமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கலந்துக்கிறவங்க, இந்த ட்ரைனிங்கில் அதிகமாக கலந்துக்கிறவங்க பெண்கள் தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது, பெண்களை வந்து உயர்த்தினா அப்படின்னம்னா குடும்பம் உயரும், குடும்பத்தை வந்து அவங்க பாதுகாப்பாங்க, அவங்க சம்பாதிக்கிறது வந்து குடும்பத்துக்கு மட்டும்தான் போகும். அதால் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்காமல் விட்டால் என்ன நடக்கும்? அவங்க வேலைவாய்ப்பு செய்யாமல் இருந்தால், ஒரு சுயதொழிலோ ஒரு வேலைக்கோ செய்யாமல் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம இந்தியாவில் நிறைய பேர் வந்து வேலை ஒரு பக்கம் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு குறிதான இந்த நிறைய இடம் இருக்குது. இது ரெண்டையும் எங்கே மீட் பண்ணணும்? வேலைவாய்ப்பு இருக்கிற இடங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை நம்ம சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இதுக்காக வேண்டி தான் இந்த இளைஞர்கள் வந்து, ஏன்னா இங்கே முக்கியமாக வந்து இந்த மாதிரி இன்செட்டி, அதை இந்த மாதிரி ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எதுக்காக வேண்டி பண்ணாங்க அப்படின்னா, இளைஞர்கள் இங்கே ரூரலில் இருக்கிறவங்க ரூரல்லையே, அதாவது கிராமப்புற மக்களும் சரி நகர்ப்புறங்களுக்கு அதிகமாக போகாமல் இங்கேயே அவங்களுடைய சுயதொழிலை செஞ்சுக்கிட்டாங்கன்னா, கற்றுக்கிட்டாங்கன்னா இங்கேயே அவங்களால நிறைய அவங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இங்கேருந்து அவங்க அங்கே போனாங்க அப்படின்னா நகர்ப்புறத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்காது, அதை வந்து எப்படி கற்றுக் கொடுக்கணும்? அந்த காரணத்துக்காக வேண்டியும் இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர் இது பண்ணாங்க. இந்தியன் பேங்கில் 12 ட்ரைனிங் சென்டர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடத்திட்டுருக்குறோம், ஓவராலாக நடத்திட்டுருக்கோம். எங்களை பொறுத்தளவுக்கு இளைஞர்களுக்கு வந்து மேலும் மேலும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து விஐடி மாதிரி ஒரு இதுக்கு எதிர்த்தாப்படி இடம் கொடுத்து இந்த இடத்துல செய்யும்போது இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இடம் இருக்கும். இன்னும் ஒரு வருஷம் இதுக்காக வேண்டி நாங்கள் வங்கியின் மூலம் செலவு பண்ணப்படைய தொகை வந்து 2 கோடியே 60 லட்சம். இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் கட்டுவதற்கு 2 கோடியே 60 லட்சம் செலவு பண்ண போகிறோம். இந்த செலவு பண்ணி ஒரு அருமையான ஒரு பயிற்சி நிறுவனம் வந்து இது தொடங்கி இந்த பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் வங்கியில் இருக்கிற 12 பயிற்சி நிறுவனங்களும்
இவங்க கிரேட் பண்ணுவாங்க பாப்பா, வருஷா வருஷம் எப்படி நடத்துகிறாங்க, நல்லா நடத்துகிறாங்களா, நடத்துனவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்தியன் வங்கி தொடர்ந்து ஒரு இந்த பயிற்சி நிறுவனம் தொடர்ந்து 6வது முறையாக 7வது முறையாக AA+ வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த நிறுவனமும் நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நாங்கள் வந்து தரச்சான்றிதழ் தந்திருக்கிறாங்க.